Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எரும முருகேசா சேனல்ல இருந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன். எப்படின்னு தெரியல, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எரும முருகேசாவில் தமிழ் டப்பிங் சாங் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு, போய் பாருங்கன்னு சொன்னீங்க, அதான் எடுத்து வந்திருக்கேன். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. ஸோ அந்த பாட்டை நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். இதில் அதை மட்டும் இல்லாமல் நிறைய பாட்டை ரோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு வகையரா சாங்ஸ், அதாவது இதே மாதிரி இருக்கிற பல பாட்டுகள் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பல டப்பிங் படங்களோட ரோஸ்ட்டு பார்த்துருக்கோம், டப்பிங் பாட்டோட ரோஸ்ட்டுமே பார்த்துருக்கோம். இப்போ என்னென்ன புதுசாக வந்திருக்கு அதுங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இது ஒரு 13 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கம் இல்லை, பார்த்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டால் அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. தூங்க போகிறானுங்க, நம்ம மேட்ரு எடுக்க வேண்டியதான். புரியுது புரியுது, எல்லாரும் எப்படி அந்த 25 லட்சத்தை சம்பாதிக்கிறது அப்படின்ற பிஸியில இருப்பீங்கன்றது புரியுது. இருந்தாலும் நான் ஒரு பழைய கண்டென்ட்ட தூக்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, அதாவது தமிழ் டப்பிங் சாங்ஸ். யோ, இது ஒரு 2 வாரத்துக்கு முந்தின கண்டென்ட்யா. என்ன 25 லட்சம்? தெரியுதுங்க தெரியுது, ஆனா வேற வழி இல்லப்பா. இப்பதான் நம்ம எடிட்டர் எடிட்டிங்க முடிச்சாப்ல. அதாவது தமிழ் படங்களையே அதர் லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணி எடுத்து அதை மறுபடி தமிழ்ல டப்பிங் பண்ணுவாங்க. யோ எடிட்டர், அந்த ஸ்பைடர்மேன் டெம்ப்ளேட்ட போலியா? இப்படி தாங்க இருக்கும். அதுவும் அந்த படங்களுடைய பேரெல்லாம் பார்க்கணுமே. மாப்பிள்ளை தேவை, சிங்க நடை, நெஞ்சமெல்லாம் பல வண்ணம், ரபடி கோட்டை, சாகசம், காதல். சார் வந்தாரா? சார் வந்தாரா? இதை எதுக்குடா தமிழ் டப்பிங்ல நாங்க பார்க்கணும்? நாங்க தான் ஒரிஜினலா படத்தை தமிழ்லயே பாத்துருவோமே. இது ஒரு ரகம்னா அதர் லாங்குவேஜ் படத்தை தமிழ்ல டப் பண்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அவனுங்க வேற தனியா ஒரு வித்த காட்டி இருப்பானுங்க. இப்படி தாங்க ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மகேஷ் பாபுடைய குண்டூர் காரம் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்துல குறிச்சி மரத்தா பட்டி அப்படின்ற ஒரு சாங் வந்திருக்கும். பட்டி தொட்டி எல்லாம் ஹிட்டுங்க, நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த சாங்க தெலுங்குல கேக்கும் பொழுது நல்லா இருக்குதா, வைப் ஆகுதா, ஆனா இதுக்கு தமிழ் டப்பிங் ஒண்ணு விட்டாங்க. உள்ள கொஞ்சம் மடக்கு தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கு தட்டு. இதுல இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமாங்க, இந்த பாட்டுல மகேஷ் பாபுக்கு தமிழ் வாய்ஸ் குடுக்கறாருல, அவரு தான் மொத்த படத்துலயுமே மகேஷ் பாபுக்கு டப்பிங் பேசியிருப்பாரு. நீங்க டப்பிங் பேச வந்தவரை பாட விட்டீங்களா, இல்ல பாட வந்தவரை தான் டப்பிங் பேச விட்டீங்களா, எது எப்படின்னே தெரியலையே. எப்படியோ பட்ஜெட்டை மிச்சம் பண்ணிருக்கீங்க, அது புரியுது புரியுது. சோ வணக்கம் தோழர்களே, இப்படி தாங்க தமிழ் டப்பிங் பண்றேன் பேர் வழி அப்படின்னு கொலையா கொண்ட ஒரு சில டப்பிங் சாங்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது இன்ட்ரோவா? 2004 நம்ம தளபதி நடிச்சு வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தாங்க கில்லி. இதுல அப்படி போடு அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம வித்யாசாகர் கூட அருமையா மியூசிக் பண்ணிருப்பாப்ல. பாருங்க, தெலுங்கு படத்தை பார்த்து தமிழில் ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்தில் இல்லாத ஒரு பாட்டை இங்கே தமிழில் நம்ம வித்யாசாகர் போட்டோன்னே அது ஹிட் ஆனவுடனே, சரி எங்கள் படத்தில் எடுத்து போட்டு ஒரு பாட்டு போட்டிங்க, இப்போ உங்கள் பாட்டை மட்டும் கொடுங்க, நாங்கள் ஒரு தெலுங்கு படத்தில் வச்சுக்கிறோம்னு அங்கேருந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஒரு ஒரு இது போய்கிட்டு இருக்கு. சூப்பர். ஓ, இதுலேயும் திருசா தானா? அதுக்கு தமிழ் டப்பிங்கும் விட்டுருப்பாங்க. பொட்டை கோழி, போண்டா கோழி, என்னங்க என்னங்கடா
எல்கேஜி குழந்தை ரைம்ஸ் பாடுற மாதிரி பாடினு இருக்கீங்க. பொட்ட கோழி நான் தானே, கெட்ட சேவை நீ தானேலாம். யோ எவையா லிரிக்ஸ் ஐட்டரு, புள்ள வரம் கொடுக்கவா, முயல் குட்டி போதுமா, சிங்க குட்டி வேணுமாவா, இவன் எதை சொல்றான்? இது எப்பேற்பட்ட பாட்டுனாவது தெரியுமாயா? இன்னும் எத்தனை காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல இந்த பாட்டுக்கு ஆடினு இருக்கானுங்க. நீங்க என்னடா முயல் குட்டி சிங்க குட்டின்னு சீரியஸா காமெடி பண்ணினு இருக்கீங்களேடா. எப்ப பார்த்தாலும் கிட்டத்தட்ட இது என்ன மாதிரியான ஒரு வைப் மெட்டீரியல், சிறுசுல இருந்து பெருசு வரைக்குமே ஆட வச்ச ஒரு சாங், அதுவும் ஆத்திச்சுடியை இப்படி எல்லாம் சொல்லலாமோ அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு சாங்குமே கூட. ஆனா இப்ப இத கொஞ்சம் கேளுங்களேன். பாட்டு பாட சொன்னா அவன் பாட்டுக்கு எது எதையோ பாடிதான். உலகத்திலேயே எந்த வரியையுமே பாட்டா மாத்தக்கூடிய சக்தி யோ டப்பிங் பீப்புள் உங்களுக்கு தயா இருக்கு. You are really a God gifted child. நெக்ஸ்ட், 2009ல தளபதி விஜய் அண்ட் விஜய் ஆண்டனி கோம்போல ரிலீஸ் ஆன படம் தாங்க வேட்டைக்காரன். ஆஸ் யூஷுவல் இந்த படத்துலயுமே எல்லா பாட்டுமே ஹிட். இதுல வந்து ஒரு பாட்டை உருவி இங்க விட்டுருப்பாப்ல. ப்ரோ ப்ரோ இந்த புளியுறுமுது பாட்டை மட்டும் சொல்லிடாதப்பா அப்படின்றது புரியுதுங்க, ஆனா அது கிடையாது. கரிகாலம் கால போல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, இந்த பாட்டை தெலுங்குல ரீமேக் பண்ணி அதை தமிழ் டப்பிள் பண்ணிருப்பாங்க. என்னங்கடா இது, பல கோடி பல கோடி பெட்டி பணம் நீ தானா? அப்படியே இன்னொரு லைன் இருக்குமே, அப்படியே கொஞ்சம் கேளுங்களேன். நூறு கோடி பேர்களிலே எஞ்சோடி நீ தான், சேலையில மாட்டிக்காத சிங்க குட்டி நான் தான், சாருக்கு எப்ப பாரு சிங்க குட்டி முயல் குட்டில தான் இருக்கீங்க. விஜய் ஆண்டனி சார், ஏன் சார் நல்ல பாட்டுலாம் போய் அங்க கொடுத்தீங்க பாருங்க, டப்பிங் பண்றேன் பேர் வழியில கொதறி வச்சிருக்காங்க. இது எழுத நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. நடுவுல பச்சிருப்பானோ. நெக்ஸ்ட், உசுமலரசே அப்புறம் உத்தமமுத்திரன். இதுவுமா? இந்த பாட்டையும் இதே படத்துல கதற 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 கதற. இந்த பாட்டை கூட விட்டுருவாங்க, அது என்னையா ஸ்டெப்பு அங்கில் அங்கில் எல்லாம் மீறி போறீங்க அங்கில். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த மொத்த பாட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் இந்த லைனை கொஞ்சம் கேளுங்களேன். நினைத்தால இனிக்கும் படத்துல வர செக்ஸி லேடி சாங். இந்த சாங் தமிழ்ல பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, விஜய் ஆண்டனி சாரோட பெரும்பாலுமான பாட்டில் அந்த வசனங்கள் நமக்கு புரியாது. உசுமலரசே உசுமலரசேன்னு அது அதோட கம்பேர் பண்ணும்போது, டப்பிங்கில் தமிழில் எழுதின லிரிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது புரியாமல் இருக்கிறது நல்லா இருக்குங்கிற மாதிரி தோண வச்சிட்டாங்க. நான் என்னத்தான் இது ஒரு கிளப் சாங் வைப்ல இருந்தாலுமே கூட லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா ஒரு டபுள் மீனிங் இருந்திருக்காது. அதே மாதிரி டான்ஸ் ஸ்டெப்புமே கூட சுமாரா ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா நம்ம ரவி தேஜா அங்கில் அப்படி இல்லனோ, இவரு என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு.
நீ ஒரு காம கொடுவன். அந்தரிக்குள்ள வண்டி. இந்த தமிழ் டப்பிங் தரமா இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள்லாம் இருக்குதுங்க. லைக் இந்த ஹேங் ஓவர் மாதிரியான படங்களோட லிஸ்ட்ல இந்த புல்லட் ராஜாவையே சேர்க்கணும்ன்றேன். ஏன்னா பாட்டே இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னா படம் எப்படியெல்லாம் இருந்திருக்குமோ. ரவி தேஜ் அங்கிள், ரவி தேஜ் அங்கிள் ஃபைனலா எனக்காக அந்த லிரிக்கோட ஒரு ஸ்டெப் போடுங்களேன். என்ன சீப் சீப்னு வருது, இதுல என்ன இருக்குது அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் அடுத்த லைன கேளுங்களேன். என்னடி சொல்றேன், இல்ல அவர் ஆடுறதுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு அனிமேஷன் போடுறாங்கல்ல, அதுல வந்து ஏன் மலேசியா போட்டிருக்கு? அதை நான் கவனிக்கல. ட்வின் டவர் இருக்கு, கேஎல் டவர் இருக்கு, அங்க உள்ள பில்டிங் எல்லாம் பெருசு பெருசு போல. அதுக்கு போல என்ன மலேசியாவில் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ நாங்கள் இங்கே தானே இருக்கா? ஆஹா, இது என்ன படம்? ஐயா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்கய்யா. ஏதோ சிரிச்சுன்றீங்க, பெருசுன்றீங்க, பாட்டா போட்டு வச்சிருக்கீங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே, இது என்ன மாதிரி படங்கய்யா? நல்ல ஸ்டாரை வச்சு ஹிட்டு படம் எடுக்கிறான்னா பான் ஸ்டாரை வச்சு பிட்டு படம் எடுக்கிறானுங்க டோப்பு. நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது போன வாரம் நம்ம சேனல்லே போட்டு அடி அடி நடிச்ச அனிமல். அச்சுச்சோ, இந்த படத்துல கிளைமாக்ஸ்ல ஹீரோ வில்லனும் சண்டை புடிச்சுக்கும் பொழுது ஒரு பாட்டு வருங்க. ஹாய் गाइस, நான் உங்களுக்கு ஜவா என் தம்பி பாட்டு பாட போறான். நான் அனிமல் ரோஸ்ட் பண்ணும் பொழுது இதை பத்தி பேசல, மறந்துட்டேன். எல்லாரும் கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த சாங்கை விட்டுட்டீங்களேன்னு. அதாங்க இந்த சீனே ஒரு மொக்க சீன் தான். ஹீரோ வில்லனும் கட்டி பிடிச்சி போடுவாங்க, அங்க இந்த சாங் வச்சிருப்பாங்க. இதை ஹிந்தியில கேட்கும் போதாவது பரவாயில்லைங்க, நமக்கு லாங்குவேஜ் புரியலன்றதுனால அந்த சீனுக்கு ஏதோ சுமாரா இருக்கும். ஆனா தமிழ் டப்பிங் பண்றேன்னு ஒன்னு பண்ணிருப்பானுங்க. வீடியோவுடைய கடைசிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு பாட்டு பாக்கி இருக்குது. 2020 தெலுங்குல பீஷ்மான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வாட் அ பியூட்டி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும், கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டான ஸ்டெப்புங்க. ஆனா இந்த பாட்டோட தமிழ் வெர்ஷன் நூன் இருக்குது. பாட்டு பாட சொன்னா அங்க ஒருத்தன் பேராகிராஃப் ஆச்சுன்னு இருக்கா? தூங்கயா, அந்த பாட்டை கேக்குற மூடே போயிருச்சு. ஜெய் ஆண்டவா ஒண்ணு அவன ஊமையாக்கு. இதே மாதிரி இன்னொரு தெலுங்கு சாங்கும் இருக்குது, அத தெலுங்குல கேட்கும் பொழுது ஒரு வைபா இருக்கும். இன்கம் காவாலே கண்டிப்பா ஒரு தடவையாவது வைப் பண்ணிருப்போம்ல, பட் இதுக்கும் தமிழ் வெர்ஷன் ஒன்னு இருக்குதுங்க. இதோட தமிழ் வெர்ஷனா நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் தமிழ் வெர்ஷனை விட தெலுங்கு வெர்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது தெலுங்கு வெர்ஷனை கேட்டுட்டு தமிழ் வெர்ஷனை கேட்கும் பொழுது சற்று டொங்கல் போன்று தான் தெரியும். ஆனா லிஸ்ட்ல வந்த மத்த சாங்ஸை விட இது எல்லாமே அப்படித்தான். ஃபர்ஸ்ட் டைம் எதை கேட்கிறோமோ அந்த டியூனுக்கு அது நமக்கு பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் எதை கேட்டாலுமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நானே ஃபீல் பண்ணிருக்கேன். தெரியாம முயல் குட்டி போதுமா சிங்க குட்டி வேணுமான்ற பாட்டும் இருக்குதுங்க. தெரிஞ்ச முக்கியா டப்பிங் பண்ண பாட்டு எதனாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, பார்ட் 2 வீடியோ கூட போட்டலாம். அப்புறம் என்னப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்கெல்லாம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணிக்கலாம். அதுவரை
நன்றி நன்றி வணக்கம். இதுல என்னன்னா, எனக்கு இப்ப இந்த மொத்த வீடியோவிலையும் மலேசியாவில் வந்து பெருசு சிறுசுன்னு அளந்துட்டு போனாங்கல்ல, அது எதை பற்றி பாடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ இது வந்து புது படம் மாதிரி தான் தெரியுது. உபேந்திராஸ் லேட்டஸ்ட் மூவி சாங்னு நடித்து அது என்ன படம் என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் அது எனக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ரோட்டில் இறங்கி நடக்க பயமாக இருக்கு. அதான் ஒரு ரூலர் எடுத்துட்டு வந்து இந்த வேணுச்சுன்னு அலைஞ்சாங்கன்னா அப்புறம் எங்க ஓடுறது? அதனால முத அது என்ன ஏதுங்கிறத பாக்கணும். அவங்க அவங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம்.